ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சுட்டி பொண்ணு தான் ஹோஷி. அவளுக்கு எல்லாமே அவங்க அசாமி பாட்டி தான். ஹோஷியோட அப்பாவும் அம்மாவும் பிஸ்னஸில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தனால எப்போவுமே அவங்க காலையில் போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரையும் ஹோஷி அவங்க அசாமி பாட்டி கூடயே தான் இருப்பா. ஹோஷிக்கு அசாமி பாட்டினா ரொம்ப இஷ்டம். எப்போவுமே அந்த பாட்டி கூடயே தான் அவள் இருப்பா. அவங்க அப்பாவும் அம்மாவும் டெய்லி ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஹோஷி அசாமி பாட்டி ரூமுக்கு போய் அவங்கக்கிட்ட கதைகளை கேட்டுட்டு அப்புறம்தான் அவ ரூமுக்கு போவாள். அன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரி தான் அசாமி பாட்டிக்கிட்ட எல்லா கதைகளையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவள் ரூமுக்கு போயிட்டு இருந்தாள். பாவம் அவளுக்கு தெரியல அன்னைக்கு ரூமில் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ரூம்குள்ளே அவள் மெதுமாக நுழையும் பொழுது கதவு பட்டார்னு அடிச்சுது. அவள் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. கதவு அப்படி அடித்த சத்தம் கேட்டோன்னே அவள் நடுநடுங்கி போனா. அவள் உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. இது நடந்து முடியறதுக்குள்ளே ஏசி தானாக ஆனாகி காற்று சில்லு சில்லுன்னு வீச ஆரம்பிச்சுது. ஹோஷி உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. ஏசி ஓடிக்கூட அவளுக்கு வேர்வை ஊத்துச்சு. ஹோஷிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் ரூமில் யாரோ இருக்கிறதா உணர்ந்தா. ஹோஷி இதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக வெளியில் போகிறதுக்கு கதவை திறக்க முயற்சி பண்ணான். ஆனால் அந்த கதவு திறக்கவே இல்லை. ஹோஷி கதவை தட்ட முயற்சி பண்ணுறா. ஆனால் கதவு தட்டுற சத்தமே கேட்கல. ஹோஷிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே உறைஞ்சு போய் அந்த கதவோட மூலையில் அப்படியே உட்காந்துடுறா. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ரூமோட ஒரு கார்னர்லேருந்து ஒரு கருப்பு உருவம் ஹோஷியை நோக்கி நடந்து வர பார்த்துச்சு. ஹோஷி அதை பார்த்தோன்னே ஹார்ட்டெல்லாம் அவளுக்கு வேகமாக துடிக்குது. ஹோஷிக்கு மறுபடியும் நடுநடுங்கி போய் வேர்வை ஊத்துது. அந்த கருப்பு உருவம் மெதுமெதுவாக ஹோஷியை நோக்கி வருது. ஒவ்வொரு அடியாக அந்த கருப்பு உருவம் எடுத்து வைக்க வைக்க இங்கே ஹோஷிக்கு பதறுது. அந்த கருப்பு உருவம் அவள் பக்கத்தில் நெருங்கி வந்து ஒரு வார்த்தை சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சுன்னா, அசாமி பாட்டியை நம்பாத அப்படின்னு சொன்னிச்சு. சொல்லி முடிச்சு ஹோஷி பார்க்கறதுக்குள்ள அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. அந்த இரவு ஹோஷிக்கு இவ்வளோ மோசமாக இருக்கும்னு அவள் எதிர்பார்க்கல. காலையில் விடிஞ்ச உடனே நேராக அவங்க அசாமி பாட்டிகிட்ட ஓடி போய் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான். ஆனால் அசாமி பாட்டி, நீ எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பமா, வேற ஒன்றும் இல்லை, நீ போய் விளையாடு அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அசாமி பாட்டியோட இந்த அலட்சியம் எதில் கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ ஹோஷி மறுபடியும் அந்த ராத்திரி அந்த ரூமுக்குள்ளே போகிறா. அவள் என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டே போனாலோ அது மாதிரி எதுவுமே அவளுக்கு அங்கே நடக்கலை. எப்பவும் போல் சாதாரணமாக போய் படுத்துட்டா. படுத்த உடனே கனவில் அவள் நேற்று பார்த்த அதே கருப்பு உருவம் திரும்பவும் வருது. இவளை பார்த்தோன்ன அந்த உருவம் ஓடி வருது. ஓடி வந்து இவ பக்கத்தில் நின்றுக்கிட்டு அசாமி பாட்டியை நம்பாத அப்படின்னு திரும்பவும் சொல்லுது. இந்த முறை அது கனவு. அவள் காலையில் எழுந்த உடனே அவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. திரும்ப போய் அசாமி பாட்டிகிட்ட, நான் நேற்று சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் நம்பலை, இன்றைக்கி கனவுலையும் எனக்கு அது மாதிரியே தான் வந்துச்சு, அதே கருப்பூர்வத்தை நான் பார்த்தேன்னு சொல்கிறா. ஆனால் அசாமி பாட்டி, கனவு தானே பாப்பா, வேறு ஒன்றும் இருக்காது, தைரியமாக இரு அப்படின்னு அவளுக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த விஷயத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூமுக்கு போகவே மாட்டேன்னு ஹோஷி அடம்பிடிக்கிறா அசாமி பாட்டிகிட்ட. ஆனால் அசாமி பாட்டி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா, நீ தைரியமாக இருக்கணும்னு அவளுக்கு தைரியம் சொல்லி அந்த ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவள் நடுங்கிக்கிட்டே தான் அந்த ரூமுக்குள்ளே வந்தா. அவள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சோன்ன கதவு பட்டார்னு சாத்திருச்சு. சாத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியல. அவள் நடுங்கிக்கிட்டே போய் அவள் பெட்டு மேலே உட்கார்ந்தா. அந்த கதவுக்கு கீழே இருந்து புகையாக வந்தது. அதை பார்த்து நடுங்கி போன ஹோஷி கை காலெல்லாம் விரைச்சிருச்சு. அந்த புகையிலிருந்து ஒரு கருப்பு உருவம் கிளம்பிச்சு. ஹோஷியை நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. வந்து ஹோஷி பக்கத்தில் கிட்ட வந்து உட்காந்துச்சு. உட்காந்தோன்னே ஹோஷி பதறி போய்
மயங்கி அந்த பெட்டிலே விழுந்துட்டா. அடுத்த நாள் விடிஞ்சது. விடிஞ்ச உடனே நேரா அவங்க அப்பா அம்மா ரூமுக்கு போய் கதவை தட்டி அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த ரெண்டு மூணு நாளா நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க அம்மா ஹோஷி கிட்ட ஒன்னு கேக்குறாங்க, நீ தினமும் அசாமி பாட்டி கூடவே தான் இருப்பியா, அவங்க கிட்டதான் கதை கேட்பியா அப்படின்னு. அதுக்கு ஹோஷி, ஆமா அசாமி பாட்டி தான் எனக்கு எல்லா கதைகளையும் கத்து கொடுப்பாங்க, அவங்க எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றா. அப்புறம் உடனே அவங்க அப்பா ஹோஷி கிட்ட, சரிம்மா நீ போய் வெளியில விளையாடு, இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஹோஷியோ ரூமை விட்டு வெளியில போயிடுவா. அவ வெளியில போனதுக்கு அப்புறம் அவ அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சியாகி சோஃபால அப்படியே உட்காந்துருவாங்க. அவங்க அப்பா இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க, இவ அசாமி பாட்டி கூட தான் இருக்கிறதா சொல்றா, ஆனா அவங்க தான் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சே அப்படின்னு.